அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் என் ஜாதகத்தில் குரு உச்சமாக இருக்குது, என் ஜாதகத்தில் குரு பலப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குரு உச்சமாக இருந்ததுன்னா குழந்தை வந்து மிகப்பெரிய ஆன்மீகத்தில் சாதிப்பார் அப்படின்லாம் வந்து நிறைய பேருக்கு நினப்பு இருக்குது. ஆனால் அது எந்த காலகட்டத்தில் எப்படி வேலை செய்யுன்றது ஏஎல்பியில் மட்டும்தான் சொல்ல முடியும். ட்ரெயின் வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து வேகமாக தான் போகும். ஆனால் திடீர்னு ஒரு இடத்துல போய் சிக்னல் கிடைக்கலன்னா நின்று ஸ்லோவாக தான் போகும். நம்ம மனப்பான்மை எப்படி இருக்குன்னா, மனநிலை எப்படி இருக்குன்னா, ட்ரெயின்னாலே வேகமாக தான் போகணும்னு இருக்குது, அப்படி கிடையாது. அது ஒவ்வொரு கிராசிங்லேயும் நம்மளுக்கு சிக்னலுக்கு சிக்னல் எப்படி இருக்கோ அந்த சிக்னலுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ட்ரெயின் பாசிங் வந்து வேகம் வந்து அதை அடிப்படையாக வச்சு தான் நிர்ணயிக்கப்படுகிறது. இங்கே வந்து குரு உச்சமாக இருக்குன்னா அவர் லைஃப் லாங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஞானம் உள்ளவர், கரெக்டான ஆளுன்னு நம்ம சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. தனுசு லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார், ஜாதகம் பாருங்கள். தனுசு லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார், குரு உச்சமாக இருக்குது ஜாதகத்தில். இப்போது இவர் நல்லா இருக்கார் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், குரு உச்சம்னு சொல்லுவாங்க. இவருக்கு எதனா ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா லக்னாதிபதி அஷ்டமத்தில் உச்சம்னு சொல்லிடுவாங்க. இதை விட்டால் வேறு தெரியாது. மாரகாதிபதி, பாரகாதிபதி, பாதகாதிபதி பார்க்குறாரு, மாரகாதிபதி பார்க்குறாரு, அஷ்டமாதிபதி தசை, இதை மட்டுமே தான் பல வருஷமாக நீங்கள் எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் ஃபேக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதோடைய ரியாலிட்டி என்ன, எதுக்காக இப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது லக்னம் மாறுது. குரு வந்து சரியாக இல்லைன்னா நிச்சயமாக அந்த ஜாதகர் ஒழுக்கம் ரீதியான விஷயங்களில் நிச்சயமாக தவறு செய்வார் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போது லக்னம் கும்ப லக்னத்துக்கு வரும்போது குரு பகவான் எங்கே இருக்காருன்னா ஆறாம் இடத்துல இருக்கார். ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒழுக்கமாக நடந்து கொள்ள மாட்டார். தனுசு லக்னத்தில் பிறந்தவருக்கு குரு உச்சமாக இருக்குது, குரு உச்சமான ஆஹா ஓஹோன்னு சொல்கிறக்கூடிய இந்த காலகட்டத்தில், கும்ப லக்னம் 10 வருஷம் கடக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு என கிரகம் ஆறாம் இடத்திலே உச்சம் பெற்று இருப்பதால் இவர் என்ன பண்ணுவார், சபை நாகரிகம் இல்லாமல் நடந்து கொள்ளுவார். இவர் வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னத்தில் போகும்போது நல்ல பேச்சு, நல்ல திறமை, நல்ல ஆளுமை திறமை, நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பார், கரெக்டாக பெரியவங்களை மதிச்சிருப்பார். கும்ப லக்னம் வரும்போது ரெண்டாம் அதிபதியே ஆறாம் இடத்துல உச்சமாவதுனால தூக்கி எறிந்து அனைவரும் பேசி விரோதங்களை இவர் என்ன பண்ணுவார், சம்பாதிச்சுக்கிறார். அப்போ ஏஎல்பி லக்னத்தை கொஞ்சம் மாற்றி வச்சு பாருங்கள். இந்த ஜாதகர் பிறப்பு லக்னம் தனுசு லக்னம், இப்போ போயிட்டுருக்கிறது கும்ப லக்னம், ரெண்டாம் அதிபதி குரு, ஆறு என்பது ஆறாம் இடத்துல உச்சமாகறாரு. ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் உச்சமாவதால் இவருக்கு வாயிலே பிரச்சனையாக வருச்சு. குருன்னா வழக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் வாயாலே பிரச்சனை, இவருடைய ஒழுக்கங்கள் அனைத்தையும் சமுதாயத்துக்கு சீர்கேடாக காட்டுவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருடைய வாக்குஸ்தானம் தான். இப்போது நம்ம ஒரே கான்செப்டில் எடுத்துப்போம், குரு உச்சம், குரு உச்சம், குரு உச்சம், என் ஜாதகத்தில் குரு தசை நடந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, என் ஜாதகத்தில் குரு புத்தியில் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, எதுவுமே நடக்கலை, ஜோதிடம் உண்மையா, ஜோதிடம் வந்து உண்மையாக இருந்தால் ஏன் வந்து சொன்ன பொருளெல்லாம் நடக்கலைன்னா, ஏஎல்பி லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல உச்சமாக இருந்தால் மௌன விரதம் இருக்கணும், ஆலயங்கள் சார்ந்த விஷயங்களில் திருப்பணி செய்யணும். ரெண்டாம் அதிபதியே ஆறாம் இடத்துல உச்சமாக இருந்துக்கிட்டு சபை நாகரிகம் தெரியாமல் யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாமல் இவர் என்ன பண்ணுவார்னா லூஸ்டாக் கூடுவார். இந்த லூஸ்டாக் என்ன ஆகுனா சமுதாயத்தில் இவர் பெயரை டோட்டலாக ஸ்பாயில் பண்ணி, ஆறு என்பது தண்டனை அப்படின்னு, சிறிய தண்டனை, அதாவது சின்ன தண்டனைனா ஆறு, பெரிய தண்டனைனா எட்டு. இப்போது இந்த ஆறாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி உச்சமானதுனால கடனில் போய் மாட்டிப்பார், பணம் கையில் வச்சுருக்க மாட்டார், நாளைக்கு தந்துடுறன்னு வரும். நாளைக்கு காலையில் ஃபோன் பண்ணி கேட்டால் தரவர் ஒன்றும் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லுவார், ஆனால் இவர் தான் போய் சொல்லுவார். அதனால் ஒரு கிரகம் உச்சமாக இருந்தால் அதை கொண்டாட வேண்டாம். உச்சமான கிரகம் பெரிய லெவல் பாதிப்பையும், நீச்சமான கிரகம் பெரிய லெவல் நன்மையும் தரும் அப்படின்றது தான் நம்ம ஏஎல்பியுடைய கான்செப்டு. அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரணும்னா நிச்சயமாக இந்த ஏஎல்பி உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே ட்ராவல் ஆகுதுன்னு கண்டுபிடிங்க. உங்களுடைய ஏஎல்பி லக்னாதிபதி எங்கே இருக்காங்க கண்டுபிடிங்க. இதை நடத்தையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிங்க, கண்டிப்பாக மாற்றம் உண்டு. இதே போல் அடுத்த ஜாதகத்தில் உங்களிடம் மீண்டும் ஒரு ஆய்வு ஜாதகத்துடன் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.